ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. நடிகர் சூர்யாவோட பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூரிங் சினிமா சார்பாக நாம வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷ பர்த்டே நடிகர் சூர்யாவுக்கு மோஸ்ட் மெமரபிள் பர்த்டேவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா நேற்று வந்து நேஷனல் அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சூர்யா நடிச்சிருந்த சூரரை போற்று படத்துக்கு மட்டுமே 5 கேட்டகரியில் வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. இதை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் நேற்றே வந்து பேசியிருந்தோம். அது போக தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 6 விருதுகள், அதில் மண்டேலா படத்தை டைரக்ட் பண்ணி இந்த மடோன் அஸ்வினுக்கு வந்து 2 அவார்ட் கொடுத்துருந்தாங்க அந்த படத்தை. அது போக சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படின்ற படத்துக்காக 3 அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் தமிழ் ஃபிலிம், அதுக்கப்புறம் பெஸ்ட் எடிட்டிங், அதுக்கப்புறம் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரியில் கிடைச்சிருந்தது. ஸோ சூர்யாக்கு இன்னைக்கு பர்த்டேவும் கூட, அதனால வந்து அவரோட நேஷனல் அவார்ட் வின் பண்ணதுக்கும் அவரோட பர்த்டேக்கும் சேர்த்து வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சிஎம், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், அது தொடர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோகன்லால், மம்முட்டி, இங்கே தனுஷ், லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி எல்லா முக்கியமான பிரபலங்களும் அவர் நேஷனல் அவார்ட் வின் பண்ணதுக்கும் அவரோட பர்த்டேக்கும் சேர்த்து வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே பெருமையான தருணம் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரசிகர்களும் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஒரு நடிகரோட பர்த்டே அப்படின்னா அவங்க நடிக்கிற படங்கள்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்டுக்காக வந்து ரசிகர்கள் வெயிட் பண்ணுறது வழக்கம். ஸோ லாஸ்ட் இயர் சூர்யாவோட பர்த்டேவை பொறுத்த வரைக்கும் எதற்கும் துணிந்தவன் படத்துலேருந்து சில கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் இவரோட பர்த்டேக்கு என்ன படத்துலேருந்து என்ன அப்டேட் வர இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்து அவர் நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாலாவோட டேரக்ஷனில் வனங்கான், அதுக்கப்புறம் வெற்றிமாற டேரக்ஷனில் வாடிவாசல் படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் சிறுத்தை சிவா படத்துலையும் அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கும்போது இன்னைக்கு எந்த படத்துலேருந்து எந்த அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த வனங்கான் படத்தோட அப்டேட்டே வந்து டைட்டிலே வந்து சூர்யாவோட பர்த்டேக்கு தான் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் தான் இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே டேரக்டர் பாலாவோட பர்த்டேக்கு வந்து அந்த அப்டேட்டை வெளியிட்டுட்டாங்க. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தோம் அப்படின்னா வாடிவாசல் படத்துக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சில கிளிம்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. காலை இவர் அடக்கிற மாதிரியான சில கிளிம்ஸ் வந்து அவரோட பர்த்டேக்காகவே வந்து மேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளிம்ஸ் வீடியோ தான் அவரோட பர்த்டே, சூர்யோட பர்த்டே முன்னாடி இன்னைக்கு வந்து ஈவினிங் 5:30 ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்நேரம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிறுத்தை சிவாவோட டேரக்ஷன் அவர் நடிக்கிறார் இல்லையா, ஸோ அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வர்றதுக்கும் இன்னைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசப்பட்டு இருக்கு. நேத்து சென்னையில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா சார்பில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி வந்து நடந்திருந்தது. ஸோ அதில் வந்து தமிழ் வெர்ஷன் ஆஃப் புக்கை வந்து ரஜினிகாந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அவர் தான் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் ஸ்டேஜில் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு யோகா நிகழ்ச்சிக்கு இவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்கல. என்னை பற்றி பேசின எல்லாரும் நான் ரொம்ப பெரிய நடிகர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து என்னை பாராட்டுறாங்களா இல்லை திட்டுறாங்களா அப்படின்னே தெரியல. நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருந்தாலும் எனக்கு வந்து ஆத்ம திருப்தியை கொடுத்த படங்கள் அப்படின்னா அது ராகவேந்திரா அண்ட் பாபா தான். இந்த படங்களில் பார்த்ததுக்கு அப்புறமா மக்கள் வந்து அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. என்னோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இமயமலைக்கெல்லாம் வந்து போக தொடங்கினாங்க. என்னோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இப்போ சன்னியாசியாக மாறி இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு நடிகனாகவே இருக்கேன். அண்ட் இமயமலையை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு சொர்க்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகளை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு நாம் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்போம். இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போறோமோ இல்லையோ, நம்ம நோயாளியா இல்லாம போறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது அவசியமானது. இல்லைன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். நானும் அந்த மாதிரி 2 தடவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட அறிவையும் வந்து நாம தான் வளர்த்துக்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நாம கேட்கணும், நிறைய நல்ல புக்ஸ் படிக்கணும், அண்ட் வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நிறைய லைஃப் லெசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் ரஜினிகாந்த். அதை விட முக்கியமா என்னோட வாழ்க்கையில பணம், பேரு, புகழ், அப்புறம் நிறைய அரசியல்வாதிகள் அப்படின்னு எல்லாரையுமே வந்து நான் கடந்து ஒரு பெரிய உச்சத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா சித்தர்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் என்னோட வாழ்க்கையில ஒரு 10% கூட இல்லை அப்படின்னு தான் வந்து நேற்று ரஜினிகாந்த் பேசியிருந்தாரு. அவர் வந்து ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு போயிருந்ததுனால சித்தர்களோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாரு யோகா நிகழ்ச்சி இல்லையா. ஆனா அதுக்குள்ள வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதி இல்லாமல் தவிக்கும் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நேற்று வந்து ரஜினிகாந்த் ஸ்டேஜில் பேசின விஷயங்கள்.
இந்திய சினிமால முன்னணி ஒளிப்பதிவாளர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் வந்து பி சி ஸ்ரீராம். அவர் வந்து நிறைய படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சில படங்களை டைரக்டும் பண்ணியிருக்காரு. அந்த வகையில கமல்ஹாசன் அர்ஜுன் சேர்ந்து நடிச்ச குருதி புனல், அப்புறம் விக்ரம் நடிச்ச மீரான், வானம் வசப்படும் மாதிரியான படங்கள்ல சொல்லலாம். அண்ட் இந்த வானம் வசப்படும் படம் வந்து ஒரு தோல்வி படமா அமைஞ்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ஒளிப்பதிவும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாயிருந்தது. அதுக்கப்புறமா தான் பி சி ஸ்ரீராம் வந்து எந்த ஒரு படத்தையுமே வந்து டைரக்ட் பண்ணல. இந்த நிலையில ரீசெண்டா ஒரு ஷோல கலந்துகிட்ட நம்ம பி சி ஸ்ரீராம் இதுக்கப்புறம் நான் வந்து படங்களே டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையில ஒரு சில படங்களை வந்து டைரக்ட் பண்ண, ஆனா அது வந்து நல்ல பலனை கொடுக்கல. ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்றது அப்படின்றது வேற, அதுல சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்றது அப்படின்றது வேறன்னு அனுபவத்தை மூலமா வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டைரக்டர் அப்படின்னா எல்லா ஃபீல்டையுமே வந்து ஹேண்டில் பண்ணணும், அது என்னால முடியல, அதனால இதுக்கப்புறமா நான் வந்து படங்கள் டைரக்ட் பண்ண போறது கிடையாது. நான் படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி பண்றதுக்கும் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னா, எனக்கு வந்து முழு கதையும் அவங்க சொல்லணும், அந்த கதை வந்து எனக்கு பிடிக்கணும், அண்ட் படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தா மட்டும்தான் இப்ப வந்து நான் படங்கள்ல சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பி சி ஸ்ரீராம். த லெஜெண்ட் படம் July 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 3.5 வருஷமா படம் உருவாயிட்டு இருந்தது. கொரோனாவால் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா வேலைகளும் முடிஞ்சு July 28 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துக்கான ஆடியோ லான்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியமில் நடந்து முடிஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ லெஜெண்ட் சரவணன் படத்துக்கு வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம விக்ரம் படத்துக்காக கமல்ஹாசன் எப்படி தனி ஒரு ஆளாக வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இவரும் வந்து துபாய்க்குலாம் போயிட்டு வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. சோ தமிழ்ல தாண்டி மத்த மொழிகளையும் வந்து படம் உருவாயிருக்கு. சோ ரீசன்ட்டா அவர்கிட்ட ஒரு ப்ரமோஷன்ல கலந்துகிட்டப்ப வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நீங்க உங்களோட பிஹேவியரை பாக்கும்போது ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கு, அவரோட ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்ட சமயத்துல, சோ அது வந்து என்னாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன வயசுல இருந்தே அவரோட படங்கள் வந்து நிறைய பார்த்து வளர்ந்துருக்கேன். சோ ஒரு சில இடங்கள்ல நானே வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே என்ன மீறி அவரோட ஸ்டைல் வந்துருது அப்படின்ற மாதிரி ஓப்பனா பதில் சொல்லியிருக்காரு லெஜெண்ட் சரவணன். அது மட்டும் இல்லாம நான் வந்து படத்துல நடிக்கிறேன் அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் மக்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட ஒரு படம் உருவாகுது அப்படின்னா நிறைய தொழிலாளர்களுக்கு வந்து இது வேலை கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து படங்களில் வந்து நடிக்கலாம் அப்படின்ற நான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு லெஜெண்ட் சரவணன். தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய நடிகர்களோட படங்கள் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போது 2 முக்கியமான நடிகர்களோட படங்கள் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஒன்று விஜய், இன்னொன்று அஜித். ஸோ விஜய் வாரிசு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அஜித் இப்போ AK61 அவரோட 61வது படமும் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ AK61 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி, அதாவது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் தான் இருந்தாங்க. வலிமை படத்தை தொடர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த படத்தோட ஷூட்டை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருந்தாங்க. வாரிசு படத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ண சமயத்திலேயே பொங்கல் ரிலீஸ் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது போக விஜய்க்கு வந்து பொங்கல் அப்படின்றது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட நிறைய படங்கள் வந்து பொங்கலை முன்னிட்டு தான் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து AK61 வந்து இந்த ஷூட் ஷெடியூலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த படத்தோட ரிலீஸ் வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் ஒருவேளை AK61 படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ ரசிகர்களுக்கு இருந்துட்டுருக்கு. பட் அதை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 2 ஹீரோஸோட படங்களும் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. பட் வசூல் வந்து 2 பேருக்குமே வந்து பாதிப்படையும், அதனால அந்த ஒரு முடிவை 2 பேருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுனால வாரிசு படத்தோட ரிலீஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா AK61 தான் பிப்ரவரியிலையோ இல்லை ஜான்வரி எண்ட்லேயோ ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.